தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, எப்போ பார் வீட்டில் கணவன் மனைக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வருதுன்னா, ஒன்று அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, பாதச்சனி, பொங்குச்சனி, மாரகச்சனி, மரணச்சனி, மருத்துவச்சனி, சனி திசை, இந்த மாதிரி இருக்கணுங்க. இல்லைனா இங்கே குரு பகவான் என்ன பண்ணுவார், 3, 6, 8, 12 நீச்ச ஸ்தானங்களை பிரவேசிக்கும் போதும், நீச்ச ஸ்தானங்களை பயணங்களை பெறும்போதும் குடும்பத்தில் கொஞ்சம் பாதக நிலைகள்ன்றது ஏற்படுத்தியிருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து எந்த ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க, கொஞ்சம் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு ஜென்ம குருவாக நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பன்னெண்டாம் இடம் ஐயனும் போஜனும் படுக்கை ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்குங்க. மிதுனத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஒன்று 11ஆம் இடத்துல குரு இருக்கார், ஒன்றும் பாதிப்புகள் கிடையாதுங்க, ஸோ அது நல்லாயிருக்கும். கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் குரு இருக்குது, 10ல் குரு இருந்தால் கொஞ்சம் பயத்தை கொடுக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். செல்லு பணகாசுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோணுங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனித்து செய்யணுங்க. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்காருங்க, அவருக்கு நல்லாயிருக்கு, ஒன்றும் பாதகம் இல்லைங்க. கன்னியாராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும், கண்ணெரிச்சல் அடிவேறு வழி கொடுக்குங்க. கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு வருஷமாகவே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறையா, கன்னியராசிக்காரர்களும் பிரிஞ்சு போயிருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்குது. 27/10/2023 வரை கவனமாக இருக்கணுங்க, ஸோ அது வரைக்குமே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஆகப்பட்டது போயிட்டுருக்கும். இதை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து குருவுடன் சேர்ந்தும் ராகுக்கு எதுவும் பண்ணிட்டுருக்காருங்க, ஸோ அதனால் ரொம்ப திருப்தியாக இல்லைங்க. இப்போ அது கூட 10ஆத்துக்கு குரு பகவானும் சேர்ந்துட்டாருங்க. 1/5/2024 வரைக்குமே இந்த குரு பயிற்சி முடியணுங்க உங்களுக்கு, ஸோ அது வரைக்குமே பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு போயிட்டு தாங்க இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மறுக்க வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக வாய் கட்டணுங்க, அமைதியாக இருக்கணுங்க, தேவையில்லாமல் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்துக்கோ, மீண்டும் பிரச்சனைகள் கோபங்கள் நீ இந்த மாதிரி இல்லை ஆள் மாறிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட கோபங்கள் கொடுக்கும், நகை அடகுக்கு போகும். உங்கள் அப்பா இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு வந்து உடல் பாதிப்புகள் ஒரு உயிர் கண்டங்கள் அந்த மாதிரி நிலவும் வாய்ப்புகள்ன்றதும் விருச்சிக ராசிக்காரங்கள் வழியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கோபங்கள் அதிகமாக இருக்கும், கோபத்தை குறைச்சிக்கணும், இல்லைனா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும், ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பாதகம் இல்லை. மகர ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காருங்க, அப்போ சுகஸ்தானத்து குருவனால கொஞ்சம் பாதக நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கினாலும் மகர ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் கொடுத்து முடிகிற மாதிரி கொடுக்குங்க, ஸோ கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதக நிலைகள் தாங்க இருக்கார், அதான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முடுக்கு ஸ்தானத்தில் இருக்கார். சகோதரன் சகோதரிகளில் சண்டை சச்சரவுகளும் தந்தையார் உடல்நிலைகள் பாதிக்கும் நிலைகளும் தந்தையாருக்கு செஸ்ட் பெயின் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகப்பட்டதும் கும்பத்துக்கு வந்து போயிட்டுருக்கும். மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குதுங்க, 2ஆம் இடத்துல இருக்கார், நல்லாயிருக்கு, ஒன்றும் பாதகம் இல்லைங்க. இதுதான் ஒரு மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சி செய்யணுங்க. சரி, ஏன் வீட்டில் சண்டை சச்சரவு வருது, பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்றா ஒரு நல்லா இருக்கிற தேங்காய், நீரோட்டமாக இருக்கிற ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை எடுத்து 2 உடைச்சி உங்கள் வீட்டினுடைய வாசுப்படிக்கு வெளியே வைங்க. உடைத்து பிரதான வாசுப்படி, அதாவது உங்களுடைய தலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசுப்படிக்கு வெளியே காலையில் உடைச்சி சாமி கும்பிட்டு போட்டு வச்சுருங்க. ஸோ சாயந்தரம் வரைக்கும் அதை எடுக்காதீங்க, ஒரு நாள் முழுக்க அதை வீட்டில் வச்சு போடணுங்க. வச்சு போட்டு அந்த சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் தொலைந்து நிம்மதிகள் சந்தோஷங்கள் உண்டாகும் நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாலை நேரத்தில் அந்த தேங்காயை எடுத்து பார்த்தால் அதன் உட்புறத்தில் வியர்த்து பிசுபிசு என்று போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த தேங்காயை வேறு எந்த பயன்பாட்டிற்கும், அப்புறம் சட்னி போட்டலாமா, அப்புறம் குழம்புக்கு போட்டலாமா அப்படின்றலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த தேங்காயை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு உள்ளே வராமல் அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போய் உங்கள் தலையை சுற்றி குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுங்க. இந்த சண்டை சச்சரவுகளாகப்பட்டது கொஞ்சம் வந்து குறைச்சி கொடுக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சி செய்யுங்க. ஒன்றும் பாதிப்பு பாதங்களை வந்து இந்த சண்டை சச்சரவுகள்ன்றது கொஞ்சம் குறையுங்க. இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்.